Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான தயவுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் யாவரும் கண்களை மூடி இந்த நிகழ்ச்சியோட ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்றோட வார்த்தைக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான தகப்பனே, வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையில உடைய தெய்வீக பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி என் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த பெண்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிய உதவி செய்யுங்க ராஜா. இந்த கூட்டத்தின் மூலியமாக அநேக தகப்பனே அநேக இருதயங்கள் தொடப்படணும் தகப்பனே. ஒரு எழுப்புதலுக்கு உண்டான காரியம் தகப்பனே நாங்கள் இருக்கிற இடத்துல நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகளை அபந்தமாக்கி செபிக்கிறோம் அப்பா. தேவ பிரசனம் தேவ கிருப தேவ மகிமை எங்களை மூடட்டும் தகப்பனே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மீது உங்க கரம் இறங்கட்டும் ராஜா. ஆவியானவரே, நீர் பேச போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஒவ்வொரு வேளையிலும் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது பெண்களுடைய நிகழ்ச்சியா இருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். பெண்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக பயன்படணும் என்கிறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். பெண்கள் மத்தியிலிருந்து ஒரு எழுப்புதல் பற்றி எரியணும் என்று. அதற்காக நம்மளை தேவன் பயன்படுத்தினபடியாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்த்த ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக பயன்படணும் என்பதே கர்த்தருடைய வாஞ்சியம் என்னுடைய வாஞ்சியமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுகிறேன். என்னோடு கூட எடுத்து வாசிங்கள் ரூத்தின் புஸ்தகம் 2:12 இப்படியாக சொல்லப்படுகிறது. உன் செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைக்கும் என்றான். ஹலெலூயா ஹலெலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்துல அன்றோட வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. உன் செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தந்திருக்க. ரூத்தை பார்த்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தின் சட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமேன் ஹலெலூயா. இன்னைக்கு நம்ம ரூத்தோட காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஹலெலூயா. ரூத் எப்படியாக ஆண்டவருக்காக பயன்பட்டால், எப்படி ஒப்பு கொடுத்தாள் என்று. இந்த ரூத் என்கிறவள் பார்த்தீங்கன்னா நஹோமியோட மருமகள். இந்த கதை பைபிளில் இருக்கிற சம்பவம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். ரூத் பார்த்தீங்கன்னா ஒரு விதவியான ஒரு பெண்மணி. அவங்க மாமியார் பேர் வந்து நஹோமி. நஹோமிக்கு 2 இருந்தார்கள். அந்த 2 வந்து மரித்து விட்டார்கள். நஹோமியோட கணவரும் மரித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களோட 2 இருக்கும்போது அந்த மருமகளை பார்த்து நஹோமி சொல்லுகிறார், இனி வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க என்று சொல்லி, ஒரு மாமியாரா இருந்ததை விட ஒரு தாயா இருந்து அவங்களை தேற்றி நீங்க உங்க வழியை பாருங்கன்னு சொல்லி அவங்கள முத்தமிட்டு அவங்களை ஆசீர்வதித்து நீங்க போங்க கடந்து போங்கன்னு சொல்லும்போது ஒரு மருமகள் வந்து முத்தமிட்டு கடந்து சென்றுட்டாங்க. ஆனா இன்னொரு மருமகள் தான் ரூத். அவள் வந்து அந்த மாமியாரை விட்டு கடந்து செல்லவே இல்லை. நஹோமியை விட்டு கடந்து செல்லவே இல்லை. அப்ப கடந்து போங்கன்னு அந்த ரூத்தை பார்த்து சொல்லும் போது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நஹோமி சொல்றா, எனக்கு என்னாச்சு, உனக்கு கணவர் என்னோட மகனும் இல்லை, மீண்டுமாய் வந்து பிறக்க போறதும் இல்லை, நீ உன் வழியை பாருமான்னு சொல்லும் போது ரூத் சொல்றா, இல்லை நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன், நீங்க போறதை குறித்து என்னோடு கூட பேசாதீங்க அப்படின்னு வந்து ரூத் சொல்றா. அடுத்த வார்த்தை, நீங்க போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க எந்த இடத்துல போனாலும் சரி அந்த இடத்துல நான் இருப்பேன், நானும் உங்க கூட இருப்பேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி ஒப்பு கொடுக்குறா. பாருங்க, இது வந்து ஆண்டவருடைய ஆண்டவரோடு சொன்ன வார்த்தையா நம்ம நினைக்கலாம். அந்த நஹோமியோட சூழ்நிலைய
விட்டு ரெண்டு பேரும் சேம் ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, ரூத் வந்து அவருடைய மாமியாரை விட்டு போகணும்னு சொல்லி நினைக்கல. அதாவது நீங்க என்னை விட்டு போறத குறிச்சு நீங்க பேசாதீங்க, நீங்க போற இடத்து நீங்க போற இடத்துல நானும் வருவேன், உங்க ஜனம் உங்க சொந்த பந்தம் எல்லாம் என்னோட சொந்த பந்தம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு இந்த ரூத் என்றுகிற மருமகள் சொல்றா. பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோன்னு தெரியல. அதாவது சொந்த வாழ போற இடத்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தமா நினைக்கிறது, அந்த அப்படிப்பட்ட மருமகள் கிடைக்கிறதா ரொம்ப பாக்கியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. அந்த நாட்கள்ல பாருங்க, ரூத் அப்படிப்பட்டு அவங்க குடும்பத்துக்காக வந்தபோது கர்த்தர் எப்படி அவளை பயன்படுத்தினால், எப்படி அவரை ஆசீர்வதித்தால் என்றுதான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா, அது ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா அவர் ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஸோ அந்த நஹோமியோட கூட இருந்து அவர் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டார், நிறைய குணா விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டபடியால் தான் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம பேச போறோம். உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அப்படி அந்த ரூத்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணா விஷயத்தினால இருந்தபடியால் தான் அவள் நினைச்சிருந்தா இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க மாமியார் கூட வரும்போது கவனிங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவர் தான் இஸ்ரவேலின் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய கிட்ட வந்தபடியால் தான் அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் செயல்களின் பலனை நீ உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவ அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வழியாக ஆண்டவர் பக்கமாக வரும்போது, நஹோமியோட பக்கமாக வரும்போது, ஏன்னா அந்த சைடு தான் தேவனும் இருக்கிறார், அந்த இடத்துல வரும்போது கர்த்தர் என்ன பண்ணிருக்க, அவருடைய செயலை அறிந்திருக்கிறார். அவ நினைச்சிருந்தா எப்படி வேணா இருந்திருக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஆண்டவர் சமூகத்துலதான் இருப்பேங்கிற ரூத்துடைய குணா விஷயத்த கர்த்தர் பார்த்திருக்கிறார். அமேன், ஹலெலூயா. அதே போல ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனுடைய அவருடைய சட்டையும் அடைக்கலமாய் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அமேன். அந்த ரூத் வந்து ஆண்டவருடைய சட்டையின் கீழே அந்த இஸ்ரவேலின் தேவன், அதாவது உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த தேவனிடத்துல வந்தபடியால் தான் அந்த தேவனுடைய சட்டையின் கீழே அவளுக்கு அடைக்கலம் கிடைத்தது. அவளை ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீயாக கர்த்தர் நியமித்தார். நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து, போவாசை கொடுத்து, அவளுக்கு இழந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவான ஒரு பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தால். ஹலிலூயா. இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, ஒருவேளை இந்த ரூத்தை போல நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், ரூத் எப்படி சொன்னால், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அந்த தேவனை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சூழ்நிலை இருக்கலாம், பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இழப்பு இருக்கலாம், நிறைய காரியங்கள், ஒரு சின்ன உடைக்கப்பட்ட ஒரு காரியம் ஆனாலே நம்மளால தாங்க முடியாது, ஆனா ஆண்டவரை விட்டு பிரிந்து போகணும்னு மட்டும் நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க. அவர்தான் நம்ம தேவன் அப்படின்னு நீங்க நிற்கும் போது, இந்த ரூத்தை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சட்டையின் கீழே கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அரவணைத்து பாதுகாக்குதோ, அதே போலதான் ஆண்டவர் பக்கமாய் வந்த ரூத்தை தேவன் பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்தார் அல்லவா. அதே தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹாலெலூயா. ரூத்துடைய வரலாறுல சொல்லப்படுகிறது, ஏசு கிறிஸ்துவின் சந்ததியே அந்த வழியா தான் வந்திருக்காங்க. பாருங்க, ரூத்தை எப்படியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார் என்று, அது தெரிந்தெடுத்த நோக்கம் என்றால் அவள் ஆண்டவரை விட்டு போகாமல் இருந்தாள். ஹாலெலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனையோ சூழ்நிலை வரும்போது நம்ம ஆண்டவரை வேண்டாம் என்று மறுதளிச்சிடும், ஆண்டவர் வேண்டாம் இதுக்குள்ள வந்துதான் இவ்வளோ காரியம் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி நம்மளும் என்ன பண்றோம், சத்துரு நம்மளை சோதிக்கிறான். ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது தான் ஒரு நிறைவான பலன் கிடைக்கும். ஒருவேளை நீங்க ஒரு இழப்போடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையோடு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹாலெலூயா. நீங்க எதுலெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் நிறைவாக தரப்போகிறார். அது ஒருவேளை உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், என்ன விஷயமா வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தின் அதுல தரப்போகிறார். ஹாலெலூயா.
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் அவருடைய பக்கம் வரணும். அவருடைய சட்டையும் கீழே அடைக்கலமா, நீங்கள் அவர்கிட்ட அடைக்கலமா போகணும். இன்னைக்கு மனிதர்கிட்டயோ அங்கேயோ அடைக்கலமா போகிறத விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் அடைக்கலமா வாங்க. என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. இந்த ரூத்தை போல உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவளுடைய குணாதிசயம், அவளுடைய கேரக்டர்னால தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் சந்திக்க வந்திருக்கிறார். ஹாலேலூயா. என்னோடு கூட கண்களை மூடி நீங்க ஜெபிக்கிறீங்களா? அந்த ரூத்தை போல ஆண்டவரே, நானும் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க தான் என் தேவன், நீர்தான் என் ஜனம் என்று நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இந்த வேளையில் ஒரு நிறைவான பலனை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஹாலேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா. அப்பா, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி மீது மூடட்டும் ராஜா. அந்த ரூத்தை போல தகப்பனே ஒரு வேளை இழந்திருக்கலாம் ராஜா, ஆனால் இன்னைக்கு தகப்பனே அந்த ரூத் எப்படி உம்முடைய பக்கமாய் சாய்ந்தது போல இந்த சகோதரிகள் உம்முடைய பக்கமாய் சாயும் போது அந்த நிறைவான பலனுக்குள்ள நீங்கள் கொண்டு போற கிருபைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் மூடட்டும் ராஜா. உங்க கரம் மூட இறங்கட்டும் ராஜா. இப்பொழுதே உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருத்தரையும் மூடட்டும் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரி மீது உங்க கரம் இறங்கட்டும் ராஜா. யாரெல்லாம் பலவீனத்தோடு உடைக்கப்பட்டு சோர்வோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் என் தேவன் தொடுவீராக ராஜா. உமக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக உம்முடைய அன்பை ஆண்டவரே ருசிக்கிற ஒரு சகோதரிகளாக அந்த அன்பை இந்த வேளையில ஊற்றுங்க தகப்பனே. என் தேவன் நீர் அப்படியாக செய்ய போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆமேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக தகப்பனே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ் தி லார்ட்.